கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 108 சங்கீதம் 6 வசனம். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும். நீதிபதிகள் 12:22, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவனை நோக்கி இவ்வாறு ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிற உமக்கு பிரியமான ஜனங்களை விடுவிக்கும் பொருட்டு அவர்களை ரட்சித்து என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன? அருமையானவர்களே, 3 காரியத்தை உங்களுக்கு வசனங்களை நினைவுபடுத்தி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, நீதிமொழியின் புஸ்தகம் 15:8 வசனம் சொல்லுகிறது, செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். செம்மையான இருதயமுடையவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 2, ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1:8 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், கர்த்தர் அதில் பேரில் பிரியமாயிருக்கிறார். இங்கே ஆலயம் என்று சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்முடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. வேதம் எங்கே மதுபானம் குடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது, ஸ்மோக் பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்ற கேள்விகளை கேட்பதை விட்டு பரிசுத்தமானவைகளை புசித்து நன்மையானவைகளை செய்து வளர்ச்சி அடைவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 3, என்னாகும் புஸ்தகம் 24:1 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். யார் அவர்கள்? இஸ்ரவேலர்கள். எந்த இஸ்ரவேலர்கள்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழக்கூடிய ஒரு உள்ளான யூதனாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று. தேவனுடைய பிள்ளைகள் பலவீனமாக இருப்பதையும் வியாதியாக இருப்பதையும் அவர்கள் நிலையற்றவர்களாய் வாழ்வதையும் கர்த்தர் விரும்பவில்லை. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் இங்கே பக்தன் தேவனை நோக்கி ஜபம் செய்கிற பொழுது, உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும் என்று ஜெபி சொல்லுகிறான். நாமும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். சகல நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோகப்பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் மாலை வரையிலும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த முதல் தேதியில தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேசம் விடுவிக்கப்படட்டும். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி எங்களுடைய ஜபம் செம்மையானதாக இருக்கவும், எங்களுடைய வாழ்க்கை உண்மை உள்ளதாக இருக்கவும், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கவும், ஆண்டவராகிய தேவனை ஒரு ஆவிக்குரிய யூதனாக இஸ்ரவேலராய் கர்த்தரை மாற்றவும் மன்றாடி ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.